உடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இறுதிக்கட்ட போரில் நடந்த பல விடயங்கள் அல்லது பல செய்திகள், அங்கு நடந்த பல துயரங்கள், தொடர்ச்சியாக அதை குறித்த செய்திகள், இவைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் ரணங்களும் இரத்த ஆறுகளும் தான் ஓடிக்கொண்டிருக்கும். காரணம், இழப்பு பெரிய இழப்பு என்பதை தற்பொழுது பல நாடுகள் உணரத் தொடங்கி இருக்கின்றன. எனவேதான் இலங்கை நடத்தியது இனப்படுகொலை என்கின்ற வார்த்தையை அழுத்தம் கொடுப்பதற்கு பல நாடுகள் முனைப்பு காட்டிக் கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில் திருக்குமரன் என்கின்ற ஒரு போராளி, அல்லது அவர் அந்த களத்தில் இறுதி களத்தில் நின்றவர் என்கின்ற ஒரு தகவல், தன்னுடைய மனைவி அந்த போரில் அவர்களுடைய இலங்கை இராணுவம் வீசக்கூடிய செல்லில் தன்னுடைய மனைவியின் கைகளை இழக்கப்பட்டு விடுகிறது. ஆயினும் களத்தில் நின்று தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை இராணுவம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிரடி தாக்குதலில் இருந்து தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்த ஒரு மனிதர் என்று இவரை அடையாளப்படுத்தலாம். தற்பொழுது அவர் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தால் கூட, ஈழத்தில் அன்று இறுதிக்கட்ட போரில் நடந்த பல விடயங்களை குறித்த, அந்த இறுதிக்கட்ட போரில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பதை குறித்த ஒரு பெரிய தேடல் அவரிடம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. தன்மீதும் அந்த இராணுவத்தினால் வீசப்பட்ட குண்டு தாக்கப்பட்டு தன்மீதும் காயம் இருந்த பொழுதும் களத்தில் நின்று மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்த ஒரு பெரிய ஒரு மனது உடைய ஒரு மனிதர் என்றுதான் அவரை அடையாளப்படுத்த முடிகிறது. இறுதிக்கட்ட போரில் என்ன நடந்தது? இந்த கேள்விக்கான பதிலை தேடி பலர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பல கதைகள் சொல்கிறார்கள். சிலர் களத்தில் இல்லாத சூழலிலும் களத்தில் இருந்தது போன்ற கதைகளை சொல்கின்றார்கள். கடைசி நிமிடத்தில் மேதகு பிரபாகரன் அவர்கள், விடுதலை புலி இயக்கம் இது மக்களுக்கான இயக்கம், இது தனிப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல என்கின்ற ஒரு வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறார். அந்த பிரகடனப்படுத்திய அந்த வார்த்தையை வைத்து கொண்டு இன்று பலர் அந்த விடுதலை புலி இயக்கத்தின் ஆதிக்கங்களை தங்கள் கைக்குள் வைத்து கொண்டு தாங்கள்தான் அந்த இயக்கத்தின் அடிப்படைவாதிகள் என்கின்றதை நிரூபிக்கிறார்கள் என்ற விசும்பல் அவரிடம் இருக்கிறது. அதுபோல பலர் சொல்கின்ற விடயங்களில் பொய்மைகள் நிறைய இருக்கிறது என்று அவர் எடுத்து கூறுகிறார். பொய்மைகள் நிறைய நிறைய பொய்மைகள் இருக்கிறது. இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த சூழலில் ஒவ்வொரு களத்திலுமே தமிழ் மக்கள் விடுதலை புலி இயக்கத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்பட்டது. எந்த சூழலிலும் தமிழ் மக்களை கேடயமாக வைத்துக் கொண்டு விடுதலை புலி இயக்கம் செயல்பட்டது என்கின்ற ஒரு வார்த்தை அங்கு எழவில்லை. ஆனால் அதன் பின்பு டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள், விடுதலை புலி இயக்கம் மக்களை கேடயமாக வைத்துக் கொண்டு அவர்களை பயன்படுத்தியது, போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக அது இருந்தது என்கின்ற பல குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது, அந்த களத்தில் மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் நின்று போராடியவர்கள், இந்த மக்கள் உயிர்வடைய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் நின்று போராடியவர்கள், எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன உணர்வோடு நின்று போராடினோம் என்கின்ற விடயம். ஆனால் இன்று பலர் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோல இந்தியாவில் தற்பொழுது பல மாற்றங்கள் எழும்பியிருக்கின்றன. இந்தியா தற்பொழுது ஈழ விடயத்தில் பல முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஈழ விடயங்களை குறித்து சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த 15 ஆண்டுகளில் இது மிகப்பெரிய மாற்றமாக எங்களால் உணர முடிகிறது. இந்தியா இல்லாமல் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படாது என்பது எங்களுக்கு புரிந்திருந்த காரணத்தினால்தான் பல சூழல்களில் இந்தியாவை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய களங்களை நாங்கள் எந்த நேரத்திலும் மாற்றவில்லை. இப்பொழுதும் புலம்பெயர்ந்த தமிழர்கள்
இன்னும் மற்ற அனைத்து அமைப்புகளை சார்ந்த பல நண்பர்கள் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை தான் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். காரணம், இந்தியாவால் தான் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடிவை எழுத முடியும் என்பதுதான் நிஜம். இந்தியாவை மீறி இன்னொரு நாடு ஈழ விடயத்தில் தலையிட்டு இத்தமிழர்களுக்கு வெற்றியை வாங்கி தரும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகும் என்று யார் சொன்னாலும் அது நம்புவதற்கு ஏற்புடைய செயல் அல்ல. இந்தியாவால் தான் அது முடியும் என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. அதுபோல இறுதிக்கட்ட போரில் இன்று பலர் சொல்கிறார்கள், ஜாக்கெட் வெடித்து தலைவர் இறந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் பலர் பலவிதமான செய்திகளை சொல்கின்றார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் காட்டியது மேதகு பிரபாகரன் அவர்கள் உடல்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இறுதிக்கட்ட போரில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் மேதகு பிரபாகரன் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டது நிஜம். அந்த முடிவுக்கு மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை பல இணையதளங்களின் மூலம் நீங்கள் அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆயினும் வற்புறுத்தப்பட்டார், நீங்கள் இந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், ஈழம் ஈழம் சார்ந்த போராட்டம் தொடர வேண்டும் என்றால், அதற்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இந்த சூழலிலிருந்து வெளியேறினால்தான் இந்த போராட்டத்தை தொடர முடியும் என்கின்ற கருத்து அவருக்கு எடுத்து வைக்கப்பட்டது. 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதிக்கு பின்பு மேதகு பிரபாகரன் அவர்களோடு யாராவது தொடர்பில் இருந்தார்கள் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுமே என்றால் அது பொய். காரணம், யாருமே 15ஆம் தேதிக்கு பின்பு மேதகு பிரபாகரன் அவர்களை களத்தில் காணவில்லை என்பதுதான் அந்த களத்தில் நின்றவர்களால் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்வது போல, மிக இலகுவாக மேதகு பிரபாகரன் அவர்கள் இலங்கை இராணுவத்திடம் சிக்கிவிட்டார் என்கின்ற விடயங்களும் ஏற்புடைய செயலாக இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த 14 ஆண்டுகளில் பல மாற்றங்களை இலங்கை மண் சந்தித்திருக்கிறது. எங்களுடைய மக்களை போதை வஸ்துக்கு அடிமையாக்கிவிட்டது இலங்கை ஆட்சியாளர்கள். எங்களுடைய பகுதியில் இன்று ஜாதி இருக்கிறது, எங்களுடைய பகுதியில் இன்று திருட்டு இருக்கிறது என்று பல விடயங்கள் எங்கள் மக்களை மாற்றக்கூடிய ஒரு சூழலையும் ஒரு கட்டமைப்பையும் இலங்கை ஆட்சியாளர்கள் உருவாக்கி விட்டார்கள். அரசியல் ரீதியான தீர்வுதான் ஈழ விடயத்திற்கு சரியான தீர்வாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் போன்ற அமைப்புகள் அந்த அரசியல் ரீதியான தீர்வுகளை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம், உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய மாற்றமாக இருக்கிறது. ஆயுதங்களை கையில் எடுத்தும் இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடியவர்கள் இன்று சிந்திக்கக்கூடியது அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாற்றம் நினைக்காத ஒரு தலைமையின் கீழ்தான் நடைபெறும் என்பதுதான் நிஜம் என்று குறிப்பிட்டார். அந்த நினைக்காத தலைமை யார்? இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. பல காணொலிகளில் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், இந்தியாவை மையப்படுத்தி தான் இலங்கையில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் எழுதப்படும் என்று. இதைத்தான் இன்று பலர் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் மறுப்பதற்கில்லாத செய்தியாக உணர முடிகிறது. காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.